திரு ராமநாதன் சார், 70% அலுவல் மொழிகள் ஹிந்தியில் தான் இருக்குது. இந்த அலுவல் மொழியெலாம் வந்து அந்த அரசு வந்து அதில் தான் இயங்கணும் அப்படின்னு மோதி கூறியிருப்பது ஒரு ஹிந்திக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி தலைவர் சஞ்சய் நிஷாத் சொல்கிறாரு, இந்தியாவில் இருப்பவர்களுக்கு ஹிந்தி மீது பற்று இருக்க வேண்டும், அப்படி இல்லாதவர்கள் வெளிநாட்டவர்களாகவே கருதப்படுவர், உங்களுக்கு ஹிந்தி பேச முடியவில்லை என்றால் நீங்கள் இந்தியாவை விட்டு வேறு நாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வழக்கறிஞரா உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி தலைவர் சஞ்சய் நிஷாத் இணை பதவிட்டிருக்காரு, அமைச்சருமா இருக்கிறாங்க. அவர் சொல்ற போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, ஒரு அலுவல் மொழியா ஹிந்தி மாத்தின உடனே உங்களால எப்படி வழக்காட முடியும், அதுக்காக விட்டு நம்ம நாட்டை விட்டு போக முடியுமா, இது நம்ம நாடு இல்லையா? அதாவது சார், இன்றைக்கு தலைப்பை பொறுத்த அளவில் அஜய் தேவகன் என்னமோ வடநாட்டுக்கு பிரதிநிதி போலவும், ஏதோ சுதீப் அவர்கள் வந்து தென்னாட்டுக்கு பிரதிநிதி போலவும் ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நாம் வந்து விவாதிக்க வேண்டாம். ஏனென்றால் அரசியலமைப்பு சட்ட விவாதங்கள்லேயே பல்வேறு வாதங்கள், எந்த மொழியை ஆட்சி மொழியாக ஆக்கலாம், எந்த மொழியை நம்ம வந்து அலுவல் மொழியாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சமஸ்கிருதத்தை, இந்தியாவில் பிறந்த ஒரு பெரிய மொழி அப்படின்னு பார்த்தா சமஸ்கிருதமும் தமிழும், தமிழும் சமஸ்கிருதமும் தான் ஒரே தட்டில் வைத்தால் இலக்கிய வளமோ அல்லது மற்ற வளங்களோ எல்லா வளங்களையும் பொருட்செறிவு திருக்குறள் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து காளிதாசன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ராமாயணம் மகாபாரதத்துக்கு இணையாக இங்கே கம்பனோ அல்லது வில்லிபுத்தூராரோ எல்லா வளங்களையும் சேர்த்த ஒரு தமிழோ அல்லது சமஸ்கிருதமோ இந்த அப்படி நிறை குறை அப்படின்னு பார்க்கும்போது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்ட விவாதங்களில் சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக ஆக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே அதே அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. பார்ப்புணியத்தை வந்து அவர் வந்து ஆய்வு செஞ்சு, வேதங்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சு பல கருத்துக்களை சொன்னார். அதை ஏத்துக்கிறீங்களா? சொல்றேன். அதாவது வேதங்களை ஆய்வு செய்து சொன்னார் அப்படிங்கிறத விட நடைமுறையில் வந்து சில கொடுமைகள் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து உருவப்படுத்துகிறார்கள். அதாவது இன்றைக்கி அனைத்து சமுதாய மக்கள் வீட்லேயும் அந்த தெருக்கள்லேயும் ஏதாவது கொடுமைகள் நடந்தால் ஒட்டுமொத்தமாக அது வந்து பார்ப்பனியம்னு பேர் வைக்கிறாங்க. குண்டு வைக்கிறவங்களுக்கு பூரா இஸ்லாமியம்னு பேர் வைக்க முடியுமா? அதை பார்ப்பனிய உலகம் பூரா இன்றைக்கி வந்து ஈரான்லேயோ ஈராக்லேயோ சவுதி அரேபியாவிலேயோ அல்லது கோயம்புத்தூர்லேயோ குண்டு வெடித்தா அதற்கு வந்து அந்த பயங்கரவாதத்திற்கு இஸ்லாமியம்னு பேர் வைக்க முடியுமா? தயவு செய்து கொஞ்சம் நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்பதான் நான் வந்து தொடங்கினதுல இருந்து நீங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா நூறு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். இந்த கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லுவீங்க. இப்படிதான் இருக்கக்கூடிய நாட்டுல எனக்கு ஹிந்தி செல்லு, நான் வெளிநாட்டுக்கு போனேன்னா இது ஏன் நாடு, எங்க நாடு, நாங்க எதுக்கு வெளியே போகணும் சார்? நான் யாரும் வெளியில போக வேண்டாம், யாரும் வெளியில போக வேண்டாம். அதாவது ஹபீஸ் அவர்கள் கேள்வி கேட்கும் போதும் சொன்னாங்க, ராம்நாதனுக்கு ஹிந்தி தெரியுமா? எனக்கு பேசவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, புரிந்து கொள்ளவும் தெரியாது. படித்தால், அதாவது பள்ளியில் படித்தால்தான் ஒரு மொழியை வந்து தெரிந்து கொள்ள முடியும், அல்லது வாய்ப்பு இருக்கணும். நான் வந்து குஜராத்திலேயோ அல்லது உத்தரப்பிரதேசத்திலேயோ காசியிலேயோ நான் குடியிருந்து அந்த மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையாளத்தில் கையெழுத்து போட தெரிந்தவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் வயசானவர்கள் பார்த்தா, ஏனென்றால் அந்த கன்னியாகுமரி தாய் தமிழகத்தோடு இணைவதற்கு முன்னாலே மலையாள மொழி பாடத்தில் படித்தவர்களெல்லாம் இன்றைக்கி தமிழ் பேசுவாங்க. ஆனால் கையெழுத்து போடுவது மலையாளத்தில் கையெழுத்து போடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அந்த விவாதம் இல்லை. எவ்வளோ பேருக்கு ஹிந்தி தெரியும்? அப்போ மலையாளத்தை தேசிய மொழியாக மாற்றிடலாமா சார்? என்ன சார், என்ன கேள்வி கேட்குறீங்க? என்ன கேள்வி கேட்குறாங்க சார்? இப்போ சார் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி நான் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னேன்னா, அதாவது அப்படி இல்லை, பெரியார் சொன்னார் வீட்டு இந்த தமிழ் சனியன் ஒழிய வேண்டும், வீட்டு வேலைக்காரியர்கள் கூட நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு சொன்னார். இங்கிலீஷ் ஆட்சி மொழியாக்கணும் அப்படிங்கு என்பதற்காகவே பாடுபட்டவர் பெரியார். அவர் தமிழ் எப்படியாவது ஒழிந்து போக வேண்டும் என்று பாடிய திருக்குறளை தங்கத்தட்டில் வைக்க கூடிய மலம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். என்ன என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து செப்பனிட்டு இன்றைக்கி வந்து இந்தி மொழியை வளர்க்கின்றார்கள். அந்த பாங்கை வந்து நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஒரு மிலிட்ரி மொழியாக இன்றைக்கி வந்து ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி விடுதலை பெற்று, நாடு விடுதலை பெற்று ஒரு தமிழ்நாட்டில் போலீஸ் சர்வீஸுக்கு ஏதாவது தமிழில் ஒரு அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸுக்கு ஏதாவது ஒரு வேர்ட் ஆஃப் சார் கொஞ்சம் இருங்க சார், நீங்கள் முதல்ல நம்ம தொடர்ந்து பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். வேர்ட் ஆஃப் கமாண்டோ
அல்லது ஒரு மருத்துவத்திற்கோ அல்லது பொறியியல் படிப்புகளுக்கோ நீங்க வந்து ஏதாவது தமிழை திட்டம் போட்டு வளர்த்தீர்களா என்று சொன்னால் வளர்க்கவே இல்லை. நீங்க வந்து ரொம்ப வளர்த்தீங்க. ஆமா வளர்த்தீங்க. நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சி பொறி செய்ததால தான் சொல்றேன். ஏன் அந்த மாதிரி வளர்க்கல அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து தமிழை வந்து எதிர்த்து கொண்டிருந்தவர் பெரியார். ஆட்சி மொழி அதாவது 1967 திராவிட முதல் கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நான் உங்க முதல் கருத்தை உங்களுக்கான கேள்விகள் பதில வந்து மரியாதை சொல்லுவாங்க. தாராளமா இதுக்கான பதில் சொல்லுங்க. இப்போ வந்து இருங்க இருங்க, நான் கேள்வி கேட்டுக்கிறேன். சொல்லுங்க சார். இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த ஹிந்தி அப்படின்றது இன்னைக்கு உருவான ஒரு பிரச்சனைன்றதே கிடையாது. ராஜாஜி காலத்திலே இருந்து இது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. சமஸ்கிருதத்தை படிப்படியாக கொண்டு வரவே ஹிந்தியை இப்பொழுது கொண்டு வருகிறேன் அப்படின்னு அப்பவே அவர் சொல்லியிருந்தார். அங்கிருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுட்டே இருக்கு. ஸோ ஒரு நாட்டினுடைய மொழியை படிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது, திணிப்பதற்கு உரிமை இல்லை. அது முத பாயிண்ட்டு. இல்லை சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் அந்தந்த காலகட்டத்தில் தான் நடைபெறுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 300 ஆண்டுகாலம் இருக்குமா ஹிந்தி வந்து? நம்ம 3000 ஆண்டுகாலம் தமிழ் மொழி பெரியது. நம்ம சொல்லலாமே அலுவல் மொழியாக எங்களுது வரணும்னு சொல்லிட்டு போராடக்கூடாது. தாராளமாக சொல்லலாம். அதாவது தமிழர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக ஆக்கணும், அலுவல் மொழியாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் முதல் சுற்றிலேயே அந்த பேச்சை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அவர்கள் இந்தி மொழியை வந்து செப்பனிட்டு என்ன அப்படின்னு சொன்னால், தற்கால நடைமுறைக்கு ஏற்றவாறு எல்லாத்தையுமே செஞ்சாங்க. அதாவது மிலிட்ரியோ அல்லது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸோ அல்லது பிஎஸ்எஃப்ஓ, நீங்கள் வந்து எல்லா வேர்ட் ஆஃப் கமாண்டும் இன்றைக்கி வந்து இந்தியில் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம 1947 இன்றைய வரையும், ஒரு கிட்டத்தட்ட 1967 இன்றைய வரையும் திராவிட இயக்க ஆட்சி தான் நடந்து வருகிறது. ஏதாவது கொண்டு வந்தோமா? அதே மாதிரி சட்டமொழி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, உயர் நீதிமன்றங்களில் நீங்கள் வந்து தமிழை வந்து அலுவல் மொழியாக ஆக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜ் அந்த நீதி மாவட்ட நீதிமன்றங்கள் வரை, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட்டு, மாவட்ட நீதிமன்றங்கள் வரை நம்ம தமிழர்களுக்கு நீங்கள் வந்து தமிழில் பிராது போடணும், தமிழில் பெயில் பெட்டிஷன் போடணும் அப்படிங்கிற உணர்வை வந்து நம்ம உண்டாக்கியிருக்கோமா அப்படின்னு போடலாமா என்று கேட்டால் போடலாம். ஆனால் நம்ம வந்து தமிழை வந்து இந்த திராவிட இயக்க ஆட்சிகள் என்றைக்குமே புறக்கணித்து வந்ததால் தான், நீங்கள் ஒரு ஆய்வே செய்யுங்க. நீங்கள் வந்து வடநாட்டுக்கார ஏதோ திமிரும் தமிழகம் அடக்கும் வடநாடு அப்படின்னலாம் நீங்கள் வந்து சொல்லலாம். நீங்கள் ஒரு சென்னை மாநகரத்தில் போய் ஒரு ஆய்வு செய்யுங்க. நீதிமன்றங்கள்லாம் இல்லை சார். ராமநாதன் சார், இப்போ ஒரு நீண்ட காலமாக நம்ம தமிழில் தான் வழக்காடணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து நீதிமன்றத்தில் எடுத்து வரணும்னு சொல்லிட்டு இருக்கமே, அதுக்கே தான் நீங்கள் பண்ணீங்க. சமீபத்தில் கூட முதலமைச்சர் வந்து உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்கம்மா, சொல்லுங்க. அதாவது நம்ம உயர்நீதிமன்றத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. உயர்நீதிமன்றத்தில் பிரச்சனை வரும்போது எல்லா நீதிபதிகளும் சட்டம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் தமிழில் வாதாடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்ப சூரத்தனமாக ஒரு வாரம் எல்லாருமே தமிழில் வாதாடுவதற்கு முயற்சி எடுத்தார்கள். ஆனால் பழையபடி எல்லாருமே உயர்நீதிமன்றத்தில் கூட ஆங்கிலத்தில் ஆங்கிலத்திலே தான் தமிழ்நாட்டிலும் கூட வாதாடுகின்றார்கள். மாவட்ட நீதிமன்றம் வரையும் அஃபிஷியல் லாங்குவேஜ், எம்ஜிஆர் காலத்திலேயே ஒரு சட்டம் போட்டார், தமிழ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டார். தமிழில் பிராது போடலாம், பெயில் போடலாம், பதில் மனு போடலாம். இல்லை இப்போ அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்திய கற்றுக்கலைன்னா நீங்கள் நாட்டை விட்டு வெளியே போகணும். அதுதான் சார், நீங்கள் அதுதான் அடிப்படை பிரச்சனை. அதுதான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் அவிஸ் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லணும். நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் இன்றைக்கி வந்து தமிழை, நீங்கள் வந்து வேலைக்காரர்களுடைய கூட நீங்கள் வந்து தமிழை பேசாதீர்கள், ஆங்கிலம் தான் பேசணும், திருக்குறளை தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் அப்படின்னு எல்லாம் இழுத்தும் பழித்தும் பேசியவர்கள் இதே தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. தமிழ் புலவர்கள், மடையர்கள், காசுக்கு விலை போன வேசி மகன்கள் என்றெல்லாம் சொன்னவர்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரே நிமிஷம் உங்க கதை எடுத்துக்கிறேன். இல்லை சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க. அருமை நண்பர் ஹபீஸ் அவர்கள் கேட்டார், புதிய கல்விக் கொள்கைகளில் நீங்க எதற்கு செகண்ட் லாங்குவேஜா ஒரு இந்திய மொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும்? நீங்கள் நான் ஃப்ரெஞ்சு படிப்பேன், நான் வந்து ஜெர்மன் படிப்பேன், வேறு மொழிகளை படிப்பேன் அப்படின்னு சொன்னார். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கூட தமிழ் பள்ளிகள் நிறைய இருக்கின்றன, அரசாங்கம் நடத்தக்கூடிய உருது பள்ளிகள் இருக்கின்றன, அரசாங்கம் நடத்தக்கூடிய இன்றைக்கி எல்லைப்புற மாவட்டங்களில் தெலுங்கு பள்ளிகள் இருக்கின்றன, மலையாள பள்ளிகள் இருக்கின்றன, அதில் அதில் இங்கிலீஷ் இருக்கும். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இருக்குன்னு சொன்னா இந்த மாநில அரசு அதை படிக்கிறதுக்கான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அதை தான் நீங்க பார்க்கணும். நீங்க பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டாம். நானும் இந்தி ஒழிக அப்படின்னு கோஷம் போட்டு போனோம்னா போயிடுறேன்.
அல்லது நீங்க நிகழ்ச்சி நடத்துங்க. நீங்க அந்த மாதிரி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆ திரு டாக்டர் சார், நீங்க ஒரு நிமிஷம் கேட்க மாட்டீங்களா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மாதிரி சொன்னீங்க டாக்டர் அபி சார், நீங்க சொல்றத நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. சுருக்கமா டக்குன்னு சொல்லுங்க. சொல்லும்போது நீங்க வந்து குறுக்கிடுறீங்க. நீங்க இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். சொல்லுங்க. நீங்க நிகழ் அதாவது இந்த மாதிரி செகண்ட்ல அதாவது தமிழ் இருக்கும் உருது இருக்கும், அந்த பள்ளியில் உள்ளவர்கள் இன்னைக்கு வந்து செகண்ட் லாங்குவேஜாக நாங்கள் வந்து தமிழைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்க. நீங்கள் மூணாவது லாங்குவேஜா இங்கிலீஷ் படிக்க முடிகிறது, உருது படிக்க முடிகிறது, இங்கிலீஷ் படிக்க முடிகிறது, மலையாளம் படிக்க முடிகிறது, ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் வியாபாரம் செய்வதற்கோ அல்லது வாழ்வதற்கோ நாங்கள் அவசியமான தமிழ் மொழியை தமிழ்நாட்டில் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதால்தான் கல்விக் கொள்கையில தமிழ்நாட்டிலே முதல்ல தமிழ்ல வழக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தமிழை வச்சிருக்கோம். அதே மாதிரி வடநாட்டுல குஜராத்தில் அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மொழியை படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொள்கை சரியான கொள்கை தான் கொள்கை தான் அது அவரை பொறுத்த அளவுல தமிழ் எப்படி ஏன்னா பெரியார் வழி வந்தவர்கள் அவர் தமிழை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஆதரவா ஒருத்தர் பேசிட்டு இருக்காருல, அவர் ஆரம்பிச்சு வச்ச விவாதம் தமிழர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, அதனாலதான் ஹிந்தியை எதிர்த்தாங்க. தமிழர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொன்னது செப்பனிட்டு செப்பனிட்டு நம்ம வந்து தமிழை வளர்க்க தமிழ்ப்பா பதில் சொல்றேன். மணியம்மையார் அவர்கள் சொன்னாங்க, ஏதோ திராவிட இயக்கங்கள் தான் பள்ளிக்கூடத்துக்கு மக்கள் போறதுக்கும் காரணம், கோவிலுக்கு போறதுக்கும் காரணம். நாங்கள் ரெண்டுக்கும் அவங்க காரணம் இல்லை, இடஒதுக்கீட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதாவது கோவிலுக்கு சாதாரண மக்கள் போனாங்க, சாதாரண மக்கள் கோவிலுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா, ஆயிரம் ஆண்டுகளாக நடந்த ராமானுஜரை போன்ற புரட்சியாளர்கள் இங்க தவசி குறித்து தந்த தலைவன் முத்துராமலிங்க தேவரை போல, மதுரை வைத்தியநாதர் ஐயரை போல புரட்சியாளர்கள் ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் சாதாரண மக்களை கோவிலுக்குள்ள சென்றார்கள். அபிஸ் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தாதியை வித்தாவது இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்றாங்களே, இந்தி மீடியத்தில் சேர்றாங்களா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் தமிழ் மீடியத்தில் சேர்றாங்க சொல்லுங்க. தமிழ் மீடியத்தில் தாலியை வித்தே கூட சேர வேண்டாம், அரசு பள்ளியில கொண்டு போய் சேர்த்தா 7.5% ஒதுக்கீட்டுல அரசு பள்ளி தமிழ் படித்த மாணவர்கள் 556 இப்ப உள்ள போயிருக்காங்க. 7.5 மாணவர்கள் அது சேர்றாங்களே தவிர, அந்த மாதிரி பணம் கட்டி நீங்க வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல நடத்துங்க, பணம் கட்டி இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்றாங்களே, ஏன் ஹிந்தி மீடியத்தில் சேரல அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. பணம் கட்டி ஒரு 10 ரூபா நான் வந்து சொல்லலை, நீங்க தனியார் பள்ளிகள் அந்த மாதிரி ஏதாவது நடத்த முடியுமா? நீங்க திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் எவ்வளவு பேர் நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறீங்க? நீங்க பெரியார பத்தி சொல்றாங்க, நிறைய பேசிருக்கோம். 1965 போராட்டத்தை எதிர்த்தவர் பெரியார். உங்க இறுதி கருத்தை நான் எடுத்துக்கிறேன்.